ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு முழு கோழி ரெசிபி தான் வீட்லேயே பண்ண போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. மசாலா உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு முழு கோழி வாங்கிக்கலாம். நம்ம நல்லா நீட்டாக நம்ம இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்தாச்சு. நம்மளோட சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம கட் பண்ணி விடும்போது நம்ம மசாலா எல்லாம் நல்லா இறங்கி வரும். அதுக்காக நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம், நிறைய கலர் பவுடர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி சூப்பராக பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். நல்லா சிக்கன் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. மசாலா அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சிவப்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஊறுறதுக்காக எலுமிச்சம்பழ சாறு. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே ரெண்டு ஸ்பூன் நம்ம நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கலாம், சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கை வச்சு ஒரு 10 நிமிஷம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். பின்புறமும் நம்ம நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உள்பக்கமும் நம்ம மசாலா போட்டாச்சுங்க. இது வந்து கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி சின்ன சின்னதாக தூள் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கும் போது கம கமனு ஸ்மெல் வரும், அதுக்காக தான் ரொம்பவே சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் கடைசியாக சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாமே நல்லா இது பண்ணியாச்சு. இதை ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கூட வேகமாக ஊறிடும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா நமக்கு ஊறி வந்துருச்சு. நான் வந்து கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஊற விட்ருக்கேங்க. ஸோ நம்ம ஒரு குக்கரில் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளை சிக்கனோட அப்படியே உள்ளே வச்சிடலாம். கால் ரெண்டையும் நான் கட்டியிருக்கேன் ஒரு நூல் வச்சு, அப்படின்னா தான் ஷேஃப் கரெக்டாக வரும். கொஞ்சமாக இஞ்சி நசுக்க வச்சுருக்கேங்க, இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு அதையும் நசுக்க வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்ந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து விசில் வச்சிடலாம். குக்கர் மூடியை நல்லா மூடிட்டு விசில் விட்டுக்கலாம். விசில் வந்து நான் 2 விசிலில் நிப்பாட்ட போகிறேன். ரொம்ப விசில் விட்டுட்டோன்னா நல்லா குழஞ்சி போயிடும் சிக்கன், உடஞ்சிரும். அதனால் 2 விசில் கரெக்டாக இருக்கும். சிக்கன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. சிக்கன்லேருந்தே நமக்கு எவ்வளோ ஆயில் வெளியே வந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து சிக்கனை வந்து குக்கர்லேருந்து மாற்றி எடுத்து நம்ம இதில் வச்சுக்க போகிறோம். சிக்கனை வச்சதுக்கப்புறம் குக்கரில் இருக்கு இல்லைங்களா மசாலா, அதை எடுத்து சிக்கன் மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து மீடியம்லேயே அடுப்பை வச்சு கரெக்டாக நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்தோம்னா நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி.
நல்லா சூப்பரான சாஃப்டான சூப்பர் மசாலா ரெடி ஆயிருச்சு. மசாலா சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து